Hi everyone, welcome to Medicine Note YouTube channel. நம்ம இந்த வீடியோல அல்சர்ன்ற டாபிக்கை தமிழ்ல பார்க்க போறோம். இது ஒரு முக்கியமான டாபிக் சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் சர்ஜரி அண்ட் இப்போ வந்து நம்ம அல்சர்ல இட் இஸ் அ டைப் ஆஃப் வூண்ட்னு சொல்றாங்க. அல்சர்னா என்ன? இட் இஸ் அ டைப் ஆஃப் வூண்ட், டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் தி எபிதீலியல் சர்ஃபேஸ் விச் இஸ் டியூ டு செல் டெத் அண்ட் மாலிகுலர் டெத். ஏதாவது நம்ம எபிதீலியல் சர்ஃபேஸ்ல ஏதாவது டிஸ்கண்டினியூட்டி இருந்துச்சுனாலோ அது எதனாலனா செல் டெத்தாலையும் நம்ம மாலிகுலர் டெத், செல் டெத்தால் ஏதாவது ஒரு டிஸ்கண்டினியூட்டி இருந்துச்சுன்னா அது பேர் தான் அல்சர்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நைஃபை வச்சு கையை கட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த இடத்துலையும் ஒரு டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் தி எபிதீலியல் சர்ஃபேஸ் இருக்கும். ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து நெக் செல் டெத் எதுவுமே நடக்கலாட்டி அதை வந்து அல்சர்னு சொல்ல மாட்டாங்க. அது எதனால நடக்கணும்னா செல் டெத்தால், விச் இஸ் டியூ டு செல் டெத். அப்போ அதுக்கப்புறம் தான் அதை வந்து அல்சர்னு சொல்லுவாங்க. அல்சரை வந்து ரெண்டாக கிளாசிஃபை பண்ணுவாங்க, பேத்தாலஜிக்கல் அண்ட் கிளினிக்கலாக. பேத்தாலஜிக்கலாக பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிக் அல்சர், நான் ஸ்பெசிஃபிக் அல்சர், மேலிக்னன்ட் அல்சர்னு கீழே மூணு வரும். இதே கிளினிக்கலாக பார்த்தா நாலு வரும், ஸ்ப்ரெட்டிங் அல்சர், ஹீலிங் அல்சர், நான் ஹீலிங் அல்சர் அண்ட் கேலஸ் அல்சர். இதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பார்ட்ஸ் ஆஃப் அல்சரை பற்றி பார்ப்போம். பார்ட்ஸ் ஆஃப் அல்சர், பார்ட்ஸ் ஆஃப் அல்சர் பார்த்தோன்னா இதுதான் அல்சர். இப்போ வந்து இது வந்து மார்ஜின், எஜ், ஃப்ளோ அண்ட் பேஸ். மார்ஜின்னா என்னென்னா நம்ம அவுட்டர் சர்ஃபேஸையும் நம்ம அல்சரேட்டர் சர்ஃபேஸையும் ரெண்டையும் வந்து இந்த அல்சரேட்டர் சர்ஃபேஸை போய் நம்ம எப்படி நம்ம நார்மல் சர்ஃபேஸோட மீட் ஆகுதோ அங்கே ஒரு மார்ஜின் மாதிரி ஃபார்ம் ஆகும், அதுதான் இந்த மார்ஜின்னு சொல்கிறாங்க. எஜ்ஜுன்றது வந்து மார்ஜினையும் ஃப்ளோரையும் கனெக்ட் பண்ணோம். இந்த நம்ம ஃப்ளோருன்றது வந்து நம்ம டாப் மோஸ்ட் வியூவில் வந்து நம்ம டக்குன்னு பார்க்கும் போது, மேலேருந்து பார்க்கும்போது இந்த ஃப்ளோர் தான் நல்லா தெரியுது. எக்ஸ்போஸ்டு சர்ஃபேஸ் ஆஃப் த அல்சரே இந்த ஃப்ளோர்னு தான் சொல்லுவாங்க. இந்த பேஸ் வந்து ஃப்ளோருக்கு கீழே இருக்கும். இப்போ வந்து மார்ஜின், இந்த பார்டர் ப்ரெசன்ட் பிட்வீன் த நார்மல் எபிதீலியம் அண்ட் த அல்சர் இஸ் நோன் அஸ் மார்ஜின். இந்த அல்சருக்கும் அந்த நார்மல் எபிதீலியத்துக்கும் சர்ஃபேஸ் இந்த ஒரு பார்டர் ப்ரெசண்டாக இருக்கிறது பேர் தான் மார்ஜின்னு சொல்கிறாங்க. ஃப்ளோர் எக்ஸ்போஸ்டு சர்ஃபேஸ் ஆஃப் த அல்சர், இந்த இதை ஃப்ளோரை பார்த்தா எக்ஸ்போஸ் இதுதான் தெரியும் ஃபர்ஸ்ட் அல்சரில். அதுக்கப்புறம் எஜ், இந்த எஜ் இஸ் ப்ரெசன்ட் பிட்வீன் த ஃப்ளோர் அண்ட் த மார்ஜின். இந்த எஜ் வந்து எங்கே ப்ரெசன்ட் ஆகிருக்குன்னா மார்ஜினுக்கும் ஃப்ளோருக்கும் நடுவில் ப்ரெசன்ட் ஆகிருக்கு. பேஸ் வந்து ப்ரெசன்ட் பிலோ த ஃப்ளோர். எஜ்ஜஸை வச்சு நம்ம வந்து ஒரு அல்சரையும் என்ன அல்சருன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ எஜ்ஜஸ் இஸ் த ஒன் விச் கனெக்ட்ஸ் த ஃப்ளோர் அல்சர் அண்ட் த மார்ஜின். இந்த மார்ஜினையும் இந்த ஃப்ளோரையும் கனெக்ட் பண்ணுறது தான் எஜ்ஜுன்னு சொல்கிறாங்க. இந்த டிஃப்ரெண்ட் எஜ்ஜஸை வச்சு இந்த அல்சர் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லோப்பிங் எஜ்ஜஸ் பார்த்தோன்னா இட் இஸ் சீன் இன் ஹீலிங் அல்சர். இந்த ஸ்லோப்பிங் எஜ்ஜஸ்லாம் ஹீலிங் அல்சரில் நல்லா பார்க்க முடியும். இட்ஸ் இன்னர் பார்ட் இஸ் ரெட் பிகாஸ் ஆஃப் த ரெட் ஹெல்த்தி கிரானுலேஷன் டிஷ்யூ. இது வந்து உள்ளே நம்ம உள்ளே பார்க்கும்போது எப்படின்னா ரெட் கலரில் இருக்கும். ஏன்னா வந்து கிரானுலேஷன் ஹெல்த்தி ரெட் ஹெல்த்தி கிரானுலேஷன் டிஷ்யூ ப்ரெசென்ட் ஆகிருக்கனால சிவப்பு கலரில் இருக்கும். ஸ்லோப்பிங் எஜ்னா இந்த இதுதான் எஜ் ஆஃப் த அல்சர். இது வந்து ஃப்ளோர் அண்ட் இட்ஸ் அ மார்ஜின், இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் எஜ். இது ஸ்லோப்பிங்காக இருக்கனால வேகமாக ஹீல் ஆகும்னு சொல்கிறாங்க, அதனால இது ஹீலிங் அல்சர்னு சொல்கிறாங்க. ஏதை வேகமாக ஹீல் ஆகும்னு சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு எப்பயுமே கீழே இருந்தால் ஒரு சாதாரண ஊண்டுனாலும் ஹீல் ஆகும். அதனால் இங்கே ஃபஸ்ட்டு ரொம்ப சின்ன ஏரியாவாக இருக்கனால டக்குன்னு ஹீல் ஆயிரும். இப்படியே டக்கு டக்குன்னு ஹீல் ஆகி மேலே டக்குன்னு க்ளோஸ் ஆயிரும். அதனால் வந்து இது ஹீலிங் அல்சர்னு சொல்கிறாங்க. அண்டர்மைண்ட் எஜ்ஜுன்றது வந்து சீன் டியூபர்குலஸ் அல்சர். இப்படி தான் இருக்கும் அண்டர்மைண்ட் எஜ், மேலே சின்னதாகவும் கீழே பெருசாகவும் இருக்கும். பஞ்சுடு அவுட் எஜ், இதை வந்து ஸ்குவேர் கட் எஜ், ஸ்குவேர் கட் எஜ்ஜுன்னு கூட சொல்லுவாங்க. சீனின் சிஃபிலிட்டிக் அல்சர், ட்ரோஃபிக் அல்சர் அண்ட் ப்ரெஷர் சோர்ஸ். இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த பஞ்ச்டவுட் எஜ்ஜை பார்க்கலாம். ப்ரெஷர் சோர்ஸ்னால் படுத்த படுக்கையாகவே இருப்பாங்க இந்த பெட் ரிடன் கோமா பேஷண்ட்ஸ்லாம். அவங்க படுத்துகிட்டே இருக்கனால பின்னாடி வந்து அவங்களுக்கு வந்து ஒழுங்காக பிளட் சப்ளை இல்லாமல் புண்ணு வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து எவர்டர்ட் எஜ், எவர்டர்ட் எஜ் சீன் இன் கார்சினோமேட்டஸ் அல்சர். இப்போ ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா அதிலலாம் வந்து இந்த எவர்டர்ட் எஜ் பார்க்கலாம். அது வந்து ரோல்ட் அவுட் எஜ்ஜுன்னு சொல்லுவாங்க. ரைஸ்ட் பீடட் ஆங்கிள் எஜ் சீன் இன் ரொடன்ட் அல்சர். பேசல் செல் கார்சினோமாவில் இதெல்லாம் பார்க்கலாம், ரைஸ்டு பீடட் ஆங்கிள் எஜ்ஜை. இப்போ நம்ம கிளாசிஃபிகேஷனாக ஒவ்வொன்றா என்னென்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கிளினிக்கலையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட்டிங் அல்சர். ஸ்ப்ரெட்டிங் அல்சர்னால ஹியர் த எஜ்ஜஸ் இன்ஃப்ளேம்ட். எஜ்ஜுனா எந்த ஏரியான்னு தெரியுதா? அந்த எஜ்ஜு வந்து ரொம்ப இன்ஃப்ளேம்டாக இருக்கும் அண்ட் எடிமேட்டஸாக இருக்கும்.
and it does not heal and spread. இது டக்குன்னு ஹீல் ஆகவும் ஆகாது, ஆனால் நல்லா வேகமாக ஸ்ப்ரெட் ஆகும். அதனால இது பேர் வந்து ஸ்பெசிஃபிக் பேர் வந்து ஸ்ப்ரெட்டிங் அல்சர்னு போட்டிருப்பாங்க, மாற்றி எழுதிட்டே இது ஸ்ப்ரெட்டிங். அதுக்கப்புறம் வந்து ஹீலிங் அல்சர், எஜ்ஜஸ் ஆர் ஸ்லோப்பிங் வித் ஹெல்த்தி பிங்க் ரெட் கிரானுலேஷன் டிஷ்யூ அண்ட் திஸ் அல்சர் ஹீல்ஸ். இங்கே வந்து எஜ்ஜஸ் வந்து ரொம்ப ஸ்லோப்பிங்காக இருக்கும், அதனால உள்ளே வந்து நல்லா ஹெல்த்தி கிரானுலேஷன். நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம், நம்ம எஜ்ஜஸ் வந்து ஸ்லோப்பியாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து டக்குன்னு ஹீல் ஆகணும், அதை தான் சொல்கிறாங்க. அந்த அல்சர் ஹீல்ஸ் வெரி ஃபாஸ்ட்லி. இப்போ நான் ஹீலிங் அல்சர், நான் ஹீலிங் அல்சர்னா இட் இஸ் அ க்ரானிக் அல்சர் வித் அன்ஹெல்தி கிரானுலேஷன் டிஷ்யூ அண்ட் ஸ்லவ் இந்த ஃப்ளோர். இந்த ஸ்லவ்ன்றது வந்து ரொம்ப இது மாதிரி ப்ரௌன் கலரில் ஒரு லிக்விட் மாதிரி இது மாதிரி இருக்கும், சல மாதிரி. அண்ட் இட் இஸ் அ க்ரானிக் அல்சர் வித் அன்ஹெல்தி கிரானுலேஷன் டிஷ்யூவே இருக்காது, ரொம்ப க்ரானிக்கான அல்சர் இது. கேலஸ் அல்சர், ஃப்ளோர் கண்டெயின்ஸ் பேல் அன்ஹெல்தி கிரானுலேஷன் டிஷ்யூ வித் இண்டூரேட்டட் எஜ் ஆர் பேஸ். இண்டூரேட்டட் எஜ் அண்ட் பேஸாக இருக்கும், பேஸும் எஜ்ஜும் பார்த்தா இண்டூரேட்டராக இருக்கும், அங்கே வந்து அன்ஹெல்தி கிரானுலேஷன் டிஷ்யூ ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அது பார்க்க ஒரு பேலான கலரில் இருக்கும். த அல்சர் ஹேஸ் நோ டெண்டன்சி டு ஹீல், இந்த அல்சருக்கு வந்து ஒரு டெண்டன்சியே இருக்காது ஹீல் ஆகிறதுக்கு. பேத்தாலஜிக்கலாக பார்த்தோன்னா இதை வந்து ஸ்பெசிஃபிக் அல்சர்னு சொல்லுவாங்க. ஸ்பெசிஃபிக் அல்சர் இஸ் காஸ் பை ஸ்பெசிஃபிக், ஒரு ஸ்பெசிஃபிக்கான காஸ் இருக்கனால அது காஸ் ஆகுதுன்னா அது பேர் தான் ஸ்பெசிஃபிக் அல்சர். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து டியூபர்குலோஸ் அல்சர், சிஃபிலிட்டிக் அல்சர், ஆக்டினோமைக்கோசிஸ். நான் ஸ்பெசிஃபிக் அல்சர் பார்த்தோன்னா தேர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் காஸ், இதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் காஸே இல்லை. எக்ஸாம்பிள் வந்து ட்ரமாட்டிக் அல்சர், ட்ராஃபிக் அல்சர், வீனஸ் அல்சர் அண்ட் இன்ஃபெக்டிவ் அல்சர் அண்ட் ஏட்ரி அல்சர். ஒரு ஸ்பெசிஃபிக் காசே இல்லாமல் வர்றதுனால இது வந்து நான் ஸ்பெசிஃபிக் அல்சர்னு சொல்கிறாங்க. இப்போ மேலிக்னன்ட் அல்சர்னா இட் ஃபார்ம் டியூ டு மேலிக்னன்சி, ஏதாவது ஒரு மேலிக்னன்சியால் வர்றது அல்சர் பேர் தான் மேலிக்னன்ட் அல்சர். எக்ஸாம்பிள் வந்து காசினோமேட்டஸ் அல்சர், ரொடன்ட் அல்சர் அண்ட் மெலனோட்டிக் அல்சர். இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்தோன்னா ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது, கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் அண்ட் சொல்ல சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டில் வந்து ரெகுலர் ட்ரெஸ்ஸிங், அது டக்கு டக்குன்னு நம்ம இது மாற்றிக்கிட்டே இருக்கணும், புண்ணில் ஏதாவது ஓட்டி இது ட்ரெஸ்ஸிங் பண்ணி மாற்றிக்கிட்டே இருக்கணும். இன்ஃபெக்ஷன் ட்ரீட்மெண்ட், அந்த பர்டிகுலரான இன்ஃபெக்ஷனுக்காண்டி முதல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், எதனால் வருதுன்னு தெரிஞ்சுட்டு. ஸ்டீராய்டு தெரப்பி, ஸ்டீராய்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட், இந்த இப்போ அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஏதாவது ஹைப்பர் டென்ஷனோ சுகர் லெவலோ இருந்துச்சுன்னா அதெல்லாம் கம்மி பண்ணணும், இப்போ மொதல் அதை பண்ணிவிட்டு இதை பண்ணணும். அடுத்து கம்ப்ரெஷன் பேண்டேஜ், கம்ப்ரெஷன் பேண்டேஜ்னா காலில் வந்து ஒரு கம்ப்ரெஷன் பேண்டேஜ் மாதிரி கொடுப்பாங்க, சாக்கின்ஸ் மாதிரி. அந்த சாக்கின்ஸ் என்ன பண்ணுனா பிளட் சப்ளைவை இன்க்ரீஸ் பண்ணும், அந்த புண்ணுருக்க ஏரியாவுக்கு வந்து பிளட் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணும். அதுவும் இல்லாமல் வந்து அந்த புண்ணுருக்க அந்த ஏரியா அந்த அல்சர் ஏரியா வந்து வெளியில் வந்து தெரியாமல் வச்சுக்கும், வெளியில் வந்து ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம் இன்வேட் ஆகாமல் வச்சுக்கிறோம். டாப்பிக்கல் ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட். இப்போ சர்ஜிக்கல் வந்து ஸ்லஃபெக்டமி, அந்த உள்ளே இருக்க அந்த பஸ் அந்த சலமாக இருக்கும் அது ஸ்லஃபை வந்து எடுக்கிறதுக்கு, அது பேர் தான் ஸ்லஃபெக்டமி. சர்ஜிக்கல் டெபரைமெண்ட், ஃப்ளாப் சர்ஜரி, ஸ்கின் கிராஃப்ட். ஸ்கின் கிராஃப்ட்லாம் அந்த ஸ்ப்ரெட்டிங் ரொம்ப வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு ஃபுல்லாக பெரிய அல்சராக இருக்கும், அதனால ஒழுங்காகவே ஹீலாக முன்னாடி ஸ்கின் கிராஃப்ட் பண்ணுவாங்க. ஆம்புடேஷன் வந்து காலை வெட்டி எடுத்துடுவாங்க. இதுதான் ட்ரீட்மெண்ட் ஆஃப் த அல்சர். தேங்க்யூ, அவ்வளோதான் இந்த அல்சரை பற்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.